ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியோட கால் ஃபர் வந்து நாளைக்கு அதாவது 8/8/2023 நோட்டிஃபிகேஷன் வந்து அவுட் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிவிக்கை எண் 2 இந்த வருடத்திற்கான இரண்டாவது கால் ஃபர் இது. முன்னாடி வந்து எஸ்ஐ கால் ஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதான் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க 8/8/2023 அதாவது நாளைக்கு வரப்போகுது. ஸோ இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான தேதி பார்த்தீங்க அப்படின்னா 18. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3359 காலி பணியிடங்கள் மொத்தம் வந்து. அடுத்தது இதில் என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மூன்று துறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா காவல்துறை, சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை. இந்த மூன்று துறைகளும் சேர்த்து தான் வந்து இந்த காலி பணியிடங்கள் மொத்தம் 3359 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து 2576, பெண்களுக்கு வந்து 783 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இடஒதுக்கீடு பற்றி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த காலி பணியிடங்களில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து 10%, வாரிசுதாரர்களுக்கு வந்து 10%, எக்ஸ் ஆர்மிக்கு வந்து 5%, ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 3% அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது இதோடய ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 18 வயதாகவும் அதிகபட்சம் வந்து 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேட்டகரி வைஸ் அதாவது எம்பிசி பிசி அந்த மாதிரிங்கிறது வந்து அந்த நாளைக்கு கால் ஃபர் வருது இல்லையா. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் தான் வந்து நமக்கு டீட்டெயில்டாக கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தோம்னா டீட்டெயில் வீடியோவாக பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசிக்கான சிலபஸ் அனலைசிஸ் அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் வைஸ் வீடியோ வந்து நம்ம போட போகிறோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய மஹி டிஎன்பிஎஸ்சி சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து சிலபஸ் வைஸ் வந்து வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.